Hello, Kumarakam. This is Study with Darshan YouTube channel. Now, in this video, we will see the current affairs in April 29th. If you look at the current affairs, we will see the daily current affairs test on our Telegram channel. If you want to join the description, you can join the link in the description. The link is open to the Telegram app, open to our channel name Study with Darshan. Search and join. This is the current affairs in the next video, we will see the Telegram channel. முதல் கேள்வி. சென்னைக்கு அருகே அமையவுள்ள சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தின் வேந்தராக செயல்பட உள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மு க ஸ்டாலின். ஸோ சென்னைக்கு அருகே அமையவுள்ள சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தின் வேந்தராக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து செயல்பட இருக்காரு. ஸோ விசாரணை நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகே சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்கான ஒரு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த மசோதாவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா சென்னை அருகே அமையும் இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தராக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் செயல்படுவார் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ரீசன் நியூஸ். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் மாநில அரசே பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க வழிவகை செய்யும் ஒரு மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி. அசாமின் திப்ருகரில் அமைக்கப்பட்டுள்ள புற்றுநோய் சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அசாமின் திப்ருகரில் அமைக்கப்பட்டுள்ள புற்றுநோய் சிகிச்சை மையத்தை திறந்து வச்சிருக்காரு. ரீசெண்டாக அசாமின் திப்ருகரில் அமைக்கப்பட்டுள்ள புற்றுநோய் சிகிச்சை மையத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காரு. மேலும் அந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள 6 மையங்களை வந்து காணொலி வாயிலாக திறந்து வச்சிருக்காரு. 7 மையங்களுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஸோ இந்த புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் பார்த்தீங்கன்னா டாடா அறக்கட்டளையுடன் இணைந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம யூடியூப் சேனல்லேருந்து மார்ச் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ரிலீஸ் பண்ணிக்குவோம். இந்த PDFோட ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 59 ரூபாய். ஸோ இந்த PDF வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி பே பண்ணிவிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மார்ச் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF-ஐ வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். மூன்றாவது கேள்வி. அனைத்து கிராமங்களிலும் சமூக நூலகங்களை கொண்டுள்ள இந்தியாவின் முதல் மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜம்தாரா. ஸோ அனைத்து கிராமங்களையும் சமூக நூலகங்களை கொண்டுள்ள இந்தியாவின் முதல் மாவட்டம் எது அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஜம்தாரா மாவட்டம். ஸோ ஜம்தாரா அப்படிங்கிறது வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஸோ இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 118 கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது. ஸோ இந்த 118 கிராம பஞ்சாயத்துகளுமே பார்த்தீங்கன்னா சமூக நூலகங்களானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் அனைத்து கிராம பஞ்சாயத்துகள்லையும் சமூக நூலகங்களை கொண்டுள்ள முதல் மாவட்டம் என்ற பெருமையை வந்து ஜம்தாரா பெற்றிருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாநிலத்தின் தலைநகரம் வந்து ராஞ்சி, முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், ஆளுநர் வந்து ரமேஷ் பாய்ஸ். நான்காவது கேள்வி. ராபர்ட் கோலோப் எந்த நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்லோவேனியா. ஸோ விசனா வந்து ஸ்லோவேனியா நாட்டின் புதிய பிரதமராக ராபர்ட் கோலோப் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. சமீபத்தில் ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா புதிய பிரதமராக ராபர்ட் கோலோப் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த தேர்தலில் இந்த ராபர்ட் கோலோ பார்த்தீங்கன்னா ஸ்லோவேனியா நாட்டில் 3 முறை பிரதமராக இருந்த ஜேனஸ் ஜான்சாவை தோற்கடிச்சிருக்காரு. ரீசன் நியூஸ். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டின் புதிய பிரதமராக ஒலாஃப் ஷோல்ஸ் வந்து பதவியேற்றிருக்காரு. அடுத்து துர்க்மெனிஸ்தான் நாட்டின் அதிபராக சர்தார் பெர்டி முகமடோ வந்து பொறுப்பேற்றிருக்காரு. பாகிஸ்தான் நாட்டின் 23வது பிரதமராக ஷாஃபா ஷெரீப் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. ஐந்தாவது கேள்வி. சர்வதேச நடன தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி April 29. இன்றைய தினமான April 29 பார்த்தீங்கன்னா சர்வதேச நடன தினமானது அனுசரிக்கப்படுகிறது. வேர்ல்டு டான்ஸ் டே சர்வதேச நடன தினம். இந்த தினம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் April 28 வந்து நடனத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இது முதன்முறையாக எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது அப்படின்னா 1982. ஸோ இது சர்வதேச நடன தினம் பார்த்திங்கன்னா பிரெஞ்சு நடன கலைஞரான ஜான் ஜார்ஜ் நூவர் என்பவருடைய பிறந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த ஜான் ஜார்ஜ் நூவர் என்பவர் வந்து பாலை என்ற நடனத்தில் மிகவும் வல்லவராவார். அது இந்தியாவில் உள்ள 8 பாரம்பரிய நடனங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பரதநாட்டியம், நெக்ஸ்ட்டு வடக்கு மேற்கு மற்றும் மத்திய இந்தியாவின் கதக் நடனம், கேரளாவின் கதகளி, ஆந்திராவின் குச்சிப்புடி, ஒடிசா மாநிலத்தின் ஒடிசி, மணிப்பூரின் மணிப்பூரி, கேரளாவின் மோகினி ஆட்டம், அசாம் மாநிலத்தின் சத்ரியா. இதுதான் இந்தியாவின் 8 பாரம்பரிய நடனங்கள். 6வது கேள்வி. டெல்லியில் யாருடைய தலைமையில் 39வது தலைமை நீதிபதிகள் மாநாடு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, என் வி ரமணா. ஸோ தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான என் வி ரமணா தலைமையில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் 39வது தலைமை நீதிபதிகள் மாநாடானது நடைபெற்றது. இன்றைய தினமான ஏப்ரல் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டெல்லியில் 39வது தலைமை நீதிபதிகளின் மாநாடானது நடைபெற்றது. ஸோ இந்த மாநாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா என் வி ரமணா, அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா தலைமையில் நடைபெற்றது. மற்றும் இந்த தலைமை நீதிபதிகளின் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 25 உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகள் வந்து பங்கேற்றிருக்காங்க. 7வது கேள்வி. சர்வதேச தரத்திலான வடிவமைப்பு நிலையம் எங்கு உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழக அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் வந்து சென்னையில் சர்வதேச தரத்திலான வடிவமைப்பு நிலையமானது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் டிசைன் சென்டர் வில் பி செட்டப் இன் சென்னை, அதாவது சர்வதேச தரத்திலான வடிவமைப்பு நிலையம் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டிசைன் சென்டர் வந்து ₹10 கோடியில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கைத்தறித்துறை அமைச்சரான ஆர் காந்தி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா ரீசனாக நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி 13 புதிய அறிவிப்புகளை வந்து அறிவிச்சிருந்தார். ஸோ அதில் ஒன்று தான் இந்த சர்வதேச தரத்திலான வடிவமைப்பு நிலையம். 8வது கேள்வி. கோவையில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி மையத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மு க ஸ்டாலின். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோவையில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி மையத்தை திறந்து வச்சிருக்காரு. ஸோ சமீபத்தில் வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சி மையங்கள் அப்புறம் ஒரு சில பல்கலைக்கழகங்களை திறந்து வச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நம்மாழ்வார் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி மையத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை திறந்து வச்சிருக்காரு. ஈரோடு மாவட்டம் பவானி சாகரில் உள்ள புதிய மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தையும் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காரு. 9வது கேள்வி. சமீபத்தில் காலமான சலீம் கவுஸ் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நடிகர். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நடிகர் சலீம் கவுஸ் அவர்கள் வந்து உடல்நலக்குறைவின் காரணமாக காலமாயிருக்காரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரபல வில்லன் நடிகர் சலீம் கவுஸ் வந்து அவருடைய 70வது வயதில் உடல்நலக்குறைவின் காரணமாக காலமாயிருக்காரு. இவர் வந்து சென்னையிலே பிறந்து வளர்ந்தவர் ஆவார். இவர் பார்த்தீங்கன்னா 1978 ஸ்வர்க் நரக் என்ற ஹிந்தி படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமாயிருக்காரு. ஸோ அதைத் தொடர்ந்து தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் படங்களில் வந்து நடிச்சிருக்காரு. 10வது கேள்வி. 2022ஆம் ஆண்டின் பிங்க் லேடி ஃபுட் ஃபோட்டோகிராஃபர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தேவ் தத்தா சக்கரபூர்த்தி. ஸோ பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டிற்கான பிங்க் லேடி ஃபுட் ஃபோட்டோகிராஃபர் விருதுக்கு வந்து இந்திய புகைப்பட கலைஞர் தேவ் தத்தா சக்கரபூர்த்தி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. சர்வதேச உணவு புகைப்பட விருது, அதாவது 2022ஆம் ஆண்டிற்கான பிங்க் லேடி ஃபுட் ஃபோட்டோகிராஃபர் விருது. இந்த விருதுக்கான வெற்றியாளராக இந்திய புகைப்பட கலைஞர் தேவ் தத்தா சக்கரபூர்த்தி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஸோ எதற்காக இந்த விருது இவருக்கு வந்து வழங்கப்பட இருக்குது அப்படின்னா இவர் வந்து காஷ்மீரில் ஸ்ரீநகரில் கேபாபியானா என்ற புகைப்படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த கேபாபியானா என்ற புகைப்படத்திற்காக தான் இந்த விருது வந்து இவருக்கு வழங்கப்பட இருக்கு. ஸோ இந்த கேபாபியான் என்ற புகைப்படம் என்பது வாஸ்வான் கேபாப்கான் மற்றும் பிற தெரு உணவுகளை கறி அடுப்புகளில் சமைக்கும் புகைப்படமாகும். 2021ஆம் ஆண்டிற்கான நகைச்சுவை வனவிலங்கு புகைப்பட விருது வந்து கேன் ஜேன்சன் என்பவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்து 2021ஆம் ஆண்டிற்கான சிறந்த புகைப்பட கலைஞர் விருது வந்து அலிஜாண்ட்ரோ பீட்டோவுக்கு வழங்கப்பட்டது. போனஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தபால் துறையில் இணைய வழியில் தேசிய ஓய்வூதிய திட்டம் வழங்குவது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கிளாஸ்கோவில் நடைபெற்ற உலக இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இரட்டையர் பிரிவில் தங்கம் வென்ற ஜோஸ்னா சின்னப்பாவுக்கு வந்து தமிழக அரசின் உயரிய ஊக்கத்தொகையாக ரூபாய் 75 லட்சத்துக்கான காசோலை வந்து வழங்கப்பட்டிருக்கு.
நெக்ஸ்ட், வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா சிட்டகாங் துறைமுகத்தை இந்தியா பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, சென்னைக்கு அருகே அமையவுள்ள சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தின் வேந்தராக செயல்பட உள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மு.க. ஸ்டாலின். இரண்டாவது கேள்வி, அசாமின் திப்ருகரில் அமைக்கப்பட்டுள்ள புற்றுநோய் சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நரேந்திர மோடி. மூன்றாவது கேள்வி, அனைத்து கிராமங்களிலும் சமூக நூலகங்களை கொண்டுள்ள இந்தியாவின் முதல் மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஜம்தாரா. நான்காவது கேள்வி, ராபர்ட் கோலோப் எந்த நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்லோவேனியா. ஐந்தாவது கேள்வி, சர்வதேச நடன தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏப்ரல் 29. ஆறாவது கேள்வி, டெல்லியில் யாருடைய தலைமையில் 39வது தலைமை நீதிபதிகளின் மாநாடு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, NV ரமணா. ஏழாவது கேள்வி, சர்வதேச தரத்திலான வடிவமைப்பு நிலையம் எங்கு உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. எட்டாவது கேள்வி, கோவையில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி மையத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மு.க. ஸ்டாலின். ஒன்பதாவது கேள்வி, சமீபத்தில் காலமான சலீம் கவுஸ் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நடிகர். பத்தாவது கேள்வி, 2022 பிங்க் லேடி ஃபுட் ஃபோட்டோகிராஃபர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தேவ் தத்தா சக்கரவர்த்தி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா Group 4 batch வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் May 2. ஸோ நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.